வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறப்போகுது. எடப்பாடி அவருடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பதை போல் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர் கட்சி தொண்டர்கள் அது திருப்தி படுத்தணும்ல, அதாவது அன்னைக்கு ஏற்கனவே வந்து அவர் ஏற்கனவே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சொல்லி எல்லாமே இலவசமாக தாரம் சொல்லி ஏமாற்றித்தான் பெற்ற வெற்றி தான் அந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்போ எல்லாரும் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, திமுக என்பதே ஒரு பொய், பொய்யிலே பிறந்த புலவராக தான் ஸ்டாலின் இருக்கார். அவர் பொய்யத்தான் சொல்கிறார், உண்மையை சொல்கிறதே கிடையாது. எடப்பாடியர் வந்து முதலமைச்சர் எடப்பாடி உண்மையை சொல்கிறாரு, உள்ளதை சொல்கிறார், நல்லதை சொல்கிறார், நல்லதை செய்கிறாரு, செய்கிறதே சொல்கிறாரு. அதனால் மக்கள் வந்து ஒரு தெளிவான முதலமைச்சர், ஒரு வலுவான முதலமைச்சர், எளிமையான முதலமைச்சர், ஏழை நேசிக்கின்ற முதலமைச்சர் என்ற நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். ஆக வேலூர் தொகுதி மக்கள் வந்து அதிமுக சாதகமாகவும் திமுகவுக்கு பாதகமாக தான் உறுதியாக அமையும். சார், இது வேலூர் தொகுதியோடைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வந்து திமுக சாதகமாக வந்து எந்த ஊடகங்கள் போட்டாங்க? ஊடகம் பூரா இப்போ திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. பெரும்பாலான ஊடகம் அவங்க தான் வச்சுருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி மீடியாக்கள் பூரா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. சமூக வலைதளங்கள் பெரும்பாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அவங்க பெரிய முதலீடுகளை பண்ணி அதை பண்ணி வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அவங்க செய்தியாக போடுவாங்க. இது அவர்களுக்கு வழக்கமான வேடிக்கை, வாடிக்கை. ஊடகங்கள் யார் பக்கம் இருக்கணும் கூட இல்லை, பொதுவான ஊடகங்கள் இருக்கு. இங்கே இருக்க ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்ல, பொதுவான ஊடகங்களும் இருக்கு. இல்லை சார், ஊடகங்கள் யார் பக்கம் இருப்பினும் கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரும்பான்மையான இடங்களில் திமுக பெற்றிருக்கிறது, அது மக்கள் செல்வாக்க காரணமாக இருக்கும் சார். என்ன தான் நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு, பூரா வந்து 5 பவுன் கீழே நகை அட வச்சுருந்தா ஃப்ரீ தள்ளுபடி பண்ணுறேன், படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி நடக்காத திட்டங்களை பூரா சொல்லி நீங்கள் வந்து ஒரு உதவி செய்யணும்னா உங்கள் பையில் வந்து 100 ரூபா இருக்குன்னா நான் 50 ரூபா தாரம் சொல்லலாம், இல்லை 80 ரூபா தாரம் சொல்லலாம், 90 ரூபா தாரம் சொல்லலாம். உனக்கு நான் 1000 ரூபா தாரம் சொன்னால் எப்படி? உங்கள் பையில் இருக்குது, என் கையில் இப்போ 1000 ரூபா இருக்குது, தாரம் தாரம் சொன்னால் எப்படி? உங்கள் பையிலே 100 ரூபா இருக்குது. இல்லாத கஜானாவிலே பணம் இல்லை, இருக்கிற பணத்துக்கு எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு பென்ஷன் பணம், எவ்வளவு அதில் சமூக நலத்திட்டங்களுக்கு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் பார்த்து சிந்தித்து தான் திட்டங்களை அறிவிக்கணும், வாக்குறுதி சொல்லணும். எல்லாத்தையும் மீறி பொய்யான வாக்குறுதி சொல்லி ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், படைப்பாளி, உழைப்பாளி, தொழிலாளி, நெசவாளி இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற அன்றாட கூலி தொழிலாளர்களை போய் ஏமாற்றி நீ பட்ட கடனை பூரா அடைச்சிடறேன், உனக்கு வீடு கட்டித்தரேன், உனக்கு வந்து கடனை அடைச்சி கொடுத்துறேன், உனக்கு கார் வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன், டக்கர் வாங்கி தரேன், விவசாயம் பண்ணு, இடம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன் பொய்யை சொன்னால் ஆக இவ்வளோ தாரணங்கிறார ஒரு ஓட்டு போடுவோம்னு போடத்தான் செய்வாங்க. அப்படி ஏமாந்து போட்ட ஒரு ஓட்டில் ஜெயித்தவங்க தான் திமுக கூட்டணி, அந்த 37 சீட்டு. அது தேர்தல் கமிஷன் தான் பார்க்கணும். பணப்பட்டுவாடா வந்து பணம் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி அவங்க தான் கண்டுபிடிக்கணும். திமுக தான் அதை பண்ணிச்சு. ஏன்னா அவங்க தான் நிறைய பணம் இப்போ இருக்குது, வலுவாக பணம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அறக்கட்டளைன்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில், கலைஞர் அறக்கட்டளை, அண்ணா அறக்கட்டளை, பெரிய பெரிய ஆளுநர் பேரில் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு நிதியை நிறையா சேர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா மத்தியில் டெல்லியில் வந்து ஒரு 10 வருஷம் மந்திரிய வளமான ஒரு துறைகளை வாங்கி அதில் வந்து நிறையா வாங்கி வச்சுருக்காங்க சார். முதலமைச்சர் வந்து நானும் ஒரு விவசாயின்றதை வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமாக சொல்கிறாரு, அதை கிண்டல் பண்ணும் விதமாக இன்று தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? 400 அடி 400 அடி வடிவில் சொல்லி சொல்கிறார். 400 அடின்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்காரு. 400 அடின்னு விவசாயி உண்மையிலே வந்து எடப்பாடியார் விவசாயி, அவர் பெரு விவசாயி, விவசாயம் பண்ணியிருக்காரு. அவர் 88-89 சட்டமன்ற பொதுத் தேர்தலையவும் சேவலை நிற்கும் போதே உங்களுடைய தொழில் என்னன்னு சொல்லி விவசாயம்னு காட்டியிருக்காரு. ஒன்று ஸ்டாலின் வந்து விவசாயின்னு சொல்ல முடியாது, நெசவாளின்னு சொல்ல முடியாது, தொழிலாளின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து எப்படியோ வந்தார், எப்படியோ வளர்ந்தாங்க எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கதையே வேறு, எடப்பாடியோட நிலைமை வேறு. எடப்பாடியர் வந்து ஒரு உழைப்பாளி, தொழிலாளி, விவசாயி, அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அவர் உள்ளதை சொல்கிறார் விவசாயின்னு. இவர் சொல்ல முடியும் விவசாயின்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் சொல்ல முடியும் விவசாயின்னு? அவர் தொழில் தான் சொல்ல முடியும், இவர் தொழில சொல்கிறார். அதிமுக அரசில் தான் வந்து கொலைகள் அதிகமாக இருக்குன்னு தொடர்ந்து எதிர்கட்சி. ஆமாம், அண்ணா நகர் ரமேஷா பதவி வேறு தான் கொண்டாங்க. அப்புறம் இவர் சாதிக்கு பாய்ச்சாக பதவி வேறு தான் கொண்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பதவியில் பட்டப்பகலில் படுகொலை நடக்கிறது பூரா பின்னணி யாருன்னு கேட்டால் திமுக கட்சியினுடைய தலைவர்களோ, திமுக கட்சியினுடைய முக்கிய பகுதி நிர்வாகிகளோ இருப்பார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் போய் ஒருத்தர் அருவாலை காட்சி மிரட்டினாப்புல
அது யாருன்னு கேட்டீங்கன்னா தாளை தண்டபாணி, தண்டபாணி தானே, தண்டபாணி தண்டபாணி தாளை தண்டபாணி யாருன்னா திமுக பதவி செயலர். இவங்க தான் ரவுடித்தனே பண்ணுவாங்க, இவங்களுக்கு தொழிலே இதாங்க. இவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னு சொன்னால் நடக்கிற ஏர்போர்ட்டுக்கெல்லாம் யாரும் வர முடியாது. இங்கே ஒரு உண்டியில் வச்சுக்கிட்டு வசூல் பண்ணுவாங்க, இங்கே ஒரு கேட்டுவாள் போட்டுருவாங்க, யார் வரணும்னா எங்களை கேட்டு தான் போகணுமாங்க. அவங்களுடைய அக்குருமாதத்துக்கு அளவே கிடையாது. அண்ணாதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு எடப்பாடியின் ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ஆட்சியில் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கா, தொழில் பண்ணுறவங்க யாருக்கா சிக்கல் இருக்கா, சிரமம் இருக்கா, லைசன்ஸ் பெறவர்கள் ஏதாவது முறைகேடு நடக்குதா, எங்கே பிரச்சனை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவுனாலும் எங்களை போய் திட்டி பற்றி செய்தி செய்து செய்து கொடுங்க, உங்களை நாங்கள் பார்த்தா வாங்கணும்னு போயிட்டுருப்போம். நீங்கள் திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்கள திட்டி போட்டு செய்தி போடுங்க, அடிக்க வருவாங்க உங்கள் ஆஃபீஸுக்கு, தீ வச்சு எரிச்சு போடுவாங்க. மூணு பேரை கொல்லையா இங்கே, மூணு பேர்த்த கொல்லையா மதுரையில், தினகரன் ஆஃபீஸில் வளர்த்தவங்கள உள்கட்சி சண்டையில், அண்ணன் தம்பி சண்டையில், இவங்க ரெண்டு பேரும் சண்டையில் போய் மூணு பேர் அப்பா இன்ஜினியர் கொள்ளலையா. ஆகவே திமுக கட்சி ரவுடிசமான கட்சி, அது பொய்ய சொல்கிற கட்சி, குலகார கட்சி, கூலிப்படைக்கு ஜாமீன் எடுக்கிற கட்சி. பார்த்தீங்கன்னா அம்மா தலைவர் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியில் வந்து கொரநாடு எஸ்டேட் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு பேசினார், அதில் சம்மந்தப்பட்ட குலகாரனை போய் ஜாமீன் எடுத்து யாருன்னா திமுக டிநகர் பகுதி பொறுப்பாளர்கள். ஆக கூலிப்படைக்கு சப்போர்ட் பண்ணுறது, கூலிப்படையை ஜாமீன் எடுக்கிறது, இதுதான் திமுகவுடைய வேலை. அதிமுக வேலை சட்ட ஒழுங்கு சரியாக செய்வோம். தப்பு பண்ணவன் யாராக இருந்தாலும் என்ன செய்வான், பாத்ரூமில் வலி கொடுந்துருவான், சரி தானே, கையை காலை ஒடிச்சுட்டு கிடப்பான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசை கண்டு தினகரன் வந்து அரசியலுடைய அந்த உத்வேகம் தோற்று போயிருக்கான். யார் தோற்று போனா? தினகரன் தோற்று போயிருக்கான். தினகரன் கட்சி முடிஞ்சு வச்சுலங்க, அந்த கட்சி வேகமாக வந்துச்சு. ஆறு மாதத்தில் முகவுரை முடிவுரை எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போயிட்டார் அவர். இனிமேல் அவருக்கு இங்கே அரசியலில் வேலை கிடையாது. அவர் பாண்டிச்சேரி பண்ணையில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷம், நன்றி சார்.